Hello to everyone. This is on TD Vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்றுக்கு ஈஓடபிள்யூலேட்டு ஒரு ஃபார்மை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஎஃப்எஸ்க்கு கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கணுன்னா இந்த ஃபார்மை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆறுதராவுக்கு ஒரு ஃபார்மை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஐஎஃப்எஸ்க்கு அந்த ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மை பற்றி பார்ப்போம். பின்னாடி இந்த வீடியோ என்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் ஃபார்மும் ப்ளஸ் வந்துட்டு ஆறுதரா ஃபார்மையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதில் வாங்க இப்போ நம்ம ஐஎஃப்எஸ் ஃபார்மை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 14 காலம், அதாவது வந்துட்டு 14 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர், அப்பா பேர், அட்ரஸ், ஃபுல் டீட்டெயில்ஸு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு புகார் கொடுக்குறீங்க என்கிற டேட்டை மென்ஷன் பண்ணணும். அது மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தொழில், இன்கம், ஜாப்பா, பிஸ்னஸா, என்ன ஏது அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு முதலீடு செஞ்சீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கேட்டிருக்காங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு எந்த மாதம் எந்த தேதியில் போட்டீங்க அப்படிங்கிறது. ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்த ஏஜெண்ட் பேர், அவர் எந்த பிரான்ச்சு, எங்கே இருக்கார், அவளோட அட்ரஸ் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் மூலியமாக இந்த நிறுவனத்து உள்ளுக்கு வந்தீங்க, எப்போ தெரிய வந்தது, யார் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா அப்படிங்கிறத வந்துட்டு கேட்குறாங்க. எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு, ஏன்னா ஐஎஃப்எஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 6%, 8%, 10%, 12% அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லணும். ஒன்பதாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கேஷாக கொடுத்தீங்களா இல்லை ட்ரான்ஸ்ஃபர், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பத்தாவது பாயிண்ட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பேங்க்லேட்டு எந்த பேங்குக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படிங்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஐடி நம்பரோடு வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். பதினொன்றாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎஃப்எஸ்லேட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது. பன்னெண்டாவது பாயிண்ட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாங்க வேண்டி இருக்குது. எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் 100,000 ரூபா போட்டிருக்கீங்க, ஆல்ரெடி 40,000 ரூபா வாங்கிட்டீங்க அப்படின்னா மீதி 60,000 ரூபா தான் வாங்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு அங்கே ஃபில் பண்ணணும். 13வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜெண்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏஜெண்ட்டு இல்லாட்டி அந்த ஐஎஃப்எஸ் லீடு பாண்ட்டு செக்லீஃபு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட நகல் எல்லாத்தையும் வந்துட்டு இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 14வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மட்டும்தான் பணம் போட்டிருக்கீங்களா இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், கொலீக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு சேர்த்து விட்ருக்கீங்களா அப்படிங்கிற விவரத்தையும் இதில் வந்துட்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுதராவில் கொடுத்த ஃபார்மை பற்றி பார்க்கலாம். அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அனுப்புனர் உங்களோட பேர், முகவரி, மொபைல் நம்பர், அந்த ஃபுல் டீட்டெயில்ஸு கொடுத்துடணும். அடுத்தாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெறுநர்னு போட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதிகாரம் பெற்ற அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் வந்துட்டு போட்டுவிட்டு, கீழே பார்த்தீங்கன்னா நான் இந்த நிறுவனத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு ரிலீஸ் அப்போ முதலீடு செஞ்சுருக்கேன், இதற்கான ஆவணங்களை வந்துட்டு நான் சமர்ப்பிக்கிறேன், நான் வந்துட்டு கோர்ட் தீர்ப்பு படி செலுத்திய தொகையை திரும்பி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு மூணு லைனில் வந்துட்டு இது முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு பணம் முதலீடு செஞ்சோம் தெரியுமா, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, இல்லை கேஷ்னா கேஷுக்கு உண்டான ஸ்லிப்பு, ஆதார் அட்டை நகல், வங்கி பாஸ்புக்கு, இது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஏன் ஐஎஃப்எஸ்ஸில் இவ்வளோ 14 பாயிண்ட் கேட்குறாங்க? இதில் தேவையில்லாத பாயிண்ட்லாம் வந்துட்டு ஐஎஃப்எஸ்ஸில் கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே ஏற்கனவே பப்ளிக், பொதுமக்கள், இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்த்து இன்க்ளூடிங் என்ன முத கொண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இதில் வந்துட்டு பயங்கரமாக பாதிப்பு அடைஞ்சிருக்கோம், மனசளவில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம். இந்த நிலைமையில் வந்துட்டு ஈஓடபிள்யூ இப்படி 14 பாயிண்ட் ஏன் கேட்குறாங்க? இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட தொழில், வருமானம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே வருமானங்கிறாங்க. அவங்க இதில் வாங்கி போட்டது எல்லாமே கடன், பேங்கில் லோனு, வீட்டை அடமானம் வச்சு, வெளியில் வட்டிக்கு வாங்கி, இதுலேட்டு 10 ரூபா நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது வெளியில் கடன் வாங்கி தான் போட்டிருக்காங்க. இந்த வருமான டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டு நமக்கு இன்னும் குடைச்சல கொடுக்கறதுக்கு தான் இந்த விவரங்கள்லாம் கேட்குறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. உண்மையிலே இதை யார் மக்களை ஏமாத்துறதுன்னு தெரியல. ஏன்னா இன்னமும் வந்துட்டு ஐஎஃப்எஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மக்கள் ரெடியாக தான் இருக்காங்க, ஐஎஃப்எஸ் நம்புகிறாங்க. ஸோ யார் இதெல்லாம் இந்த பிரச்சனையை கார்னர் பண்ணுறா,
யாரை யார் ஏமாற்ற பார்க்குறாங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஆல் பட்டன் அழுத்தி. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.